வணக்கம். ஏஞ்சல் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் நம்ம கடலெண்ணெய் தான் நெக்ஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் போல் நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. நம்ம ஆல்ரெடி பிரியாணி மசாலாவில் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு அரைச்சிருக்கிறதால இது கொஞ்சமாக சேர்த்தா போதும். அது இல்லாமல் நம்ம இப்போ செய்கிறது வந்து 1/2 கிலோ அரிசிக்கான அளவு. கொஞ்சமாக கல்பாசி, சின்னதாக மிதிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு. சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்குங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயமும் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே வேற ஒரு மெத்தடில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கிறேன், அதில் இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். அது பார்க்காதவங்க நீங்கள் அதில் தெரிஞ்சுக்குங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 4 விசில் போல் வச்சு நான் இந்த மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு காரமும் உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் உப்பு சேர்த்துட்டு இதை சிம்மில் 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் அந்த கறியில் வந்து காரெல்லாம் ஊறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி எடுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அந்த காரத்தோட. நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளந்து வச்சுருக்கேன், அதனால் 1 1/4 அளவு தான் இதுக்கும் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 2வது ரகம் தேங்காய் பால் தான் எடுத்திருக்கிறேன் நான். இதை நல்லா கலந்து விட்டு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்க்கலாம். தேங்காய் பால் வந்து 1 1/4 அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்குறோம். இல்லை ரொம்ப டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதி தேங்காய் பால் பாதி வேக வச்ச தண்ணி இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்குறேன், அதையும் இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு 1 லெமனும் இது கூடவே நான் புழிஞ்சிடுறேன். 1 லெமன் பாதி தான் எடுத்துருக்கேன். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், லூஸாக இருக்கும் போதே நம்ம கலரி விட்டுடணும். கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலரணும் அப்படின்னா சாதம் உடைஞ்சிரும். அது இல்லாமல் இப்போ நம்ம இதில் பாத்திரத்தில் செய்ய தெரியாதவங்க குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா தண்ணியாலவும் இதே வைங்க, விசில் மட்டும் 1 விசில் வைங்க. 1 விசில் வச்சுட்டு அந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். ஆனால் பிரியாணி பொறுத்த வரைக்கும் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா தான் சாதம் வந்து கடைசி அடியில் இருக்கிற சாதம் கூட உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகி அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா சாதம் எல்லாம் ஒன்றோட ஒன்று அடியில் ஒட்டியிருக்கும். பட் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது.
ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசமும் இல்லை. இது கொஞ்சம் டைட் ஆன உடனே நம்ம சிம்ல வச்சிடணும், அவ்வளோதான் வித்தியாசம். இது வேற எதுவுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தில் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். இது கொஞ்சம் டைட் ஆகட்டும். லூஸாக இருக்கும் போதே ஒரு ரெண்டு டைம் ஆகுது கலரி விட்டுடணும், ஏன்னா சாதம் வந்து வேகணும். அதனால இந்த மாதிரி லூஸாக இருக்கும் போதே கலரிட்டிங்கன்னா அரிசி எதுவும் உடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்பவுமே போல இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று போட்டுட்டு மேலே நல்ல வெயிட், ஒரு செங்கல் இல்லைனா ரெண்டு செங்கல் அளவுக்கு வெயிட் வச்சு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 இல்லைனா 7 நிமிஷம் போல் சாப்பாடு ரெடி ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது உடையாமே வரும். இப்போ நம்ம இது கலரணும் அப்படின்னா கொஞ்சம் சாதம் உடையும், ஏன்னா சூடாக இருக்கிறதால. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி அரிசி உடையாமல் வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.